ஓகே எல்லாம் ரொம்ப ஃபேண்டசியாக இருக்குது, அது எப்படி இருக்கும்னு தெரியல. பிரபாஸ்து வந்து பாகுபலி தவிர வேறு எந்த படமே அவருக்கு தெரியாது எனக்கு. இந்த படம் பார்க்கும்போது ராமாயணம் ஃபீல் அந்த இருக்குது ரொம்ப. ஆனால் ரொம்ப பொம்மை படம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாமல் கதை நல்லா இருந்தால் ஓகே, ஆனால் ட்ரைலரில் பார்க்கும்போது ரொம்ப பொம்மை படம் மாதிரி இருக்குது. பார்ப்போம், எப்படினா பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அதான் பிரபாஸ்து பாகுபலி தவிர வேறு எந்த படமோ இந்த படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தால் ஆனால் ரொம்ப பொம்மை மாதிரி படம் மாதிரி இருக்குது பார்க்க. விஎஃப்எக்ஸ்னா சூப்பராக இருக்குது, அதான் நல்லா இருக்குது. சின்ன ரீசி நல்லாவே இருக்குது. நம்ம தமிழ் படத்துக்கு தான் ஃபஸ்ட்டு போவோம் இது வந்தாலும். இது நல்லா இருந்துச்சுன்னா போய் பார்க்க வேண்டியதுதான், அந்த அளவுக்கு காசு இல்லை கையில். நல்லா இருந்துச்சுன்னா பார்க்க வேண்டியதுதான். வாரிசு துணிவுக்கு தான் வந்தால் அதுக்கு தான் போவோம் ஃபஸ்ட்டு. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. இந்த ட்ரீசர் வந்து புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். பழைய ராமாயணத்தோட இது நியூ வெர்ஷன் மாதிரி இருக்குது. 3D இருக்குது. 3Dன்றதுனால எக்ஸ்பெக்ட் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். விஷுவல்லாம் ரொம்ப பயங்கரமாகவே இருக்குது. கண்டிப்பாக பிரபாஸோட படம்ன்றதுனால பாகுபலியோட பிரமாண்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரீசர் நல்லா இருக்குது. ஆனால் நார்மல் அனிமேஷன் படம் மாதிரி இல்லாமல் ஹாலிவுட் தரவுக்கு எடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஆனால் தேட்டர் வரப்போ பார்க்கலாம். துணிவு வாரிசு அது இப்போ லாஸ்ட் டைம் கேஜிஎஃப் கூட தான் பீஸ்ட் வந்தது. கேஜிஎஃப் தான் நல்லா வந்து எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படம் ஓடப்போகுது. அவ்வளோதான், நல்ல படம் வந்து மக்கள் எதிர்பார்ப்பாங்க, நல்லா ஏற்றுப்பாங்க. நல்லாயிருக்கு, அனிமேஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க ஒர்க்கு. பிரபாஸ் ரியலாக அனிமேஷனில் பார்க்கறதுக்கு ரியலாக ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவதார் பார்க்குற ரேஞ்சுக்கு தான் இருக்குது. பிக் ஸ்க்ரீனில் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. படம் வந்து பார்த்தா தான் அப்படின்னு என்னென்னு தெரியும். ஆனால் டீச்சர் ஓகே, சூப்பராக தான் இருக்குது. விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பராக தான் இருக்குது. விஎஃப்எக்ஸ் தான் கொஞ்சம் ரொம்ப ஆவலாக இருக்குது. நல்லாயிருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்குது. அவர் பாகுபலியிலே பாட்டே கிளப்பியிருப்பார். இப்போ சொல்ல வேணும், நல்லாயிருக்கும். விஷுவல்ஸ்லாம் நல்லாயிருக்கு ப்ரோ. கிராஃபிக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. யாரும் பண்ணாத இப்போ எடுத்து வந்து பண்ணுறாங்கல்ல, அதனால் பார்க்கலாம், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அவருக்காகவே பார்க்கலாம். நம்ம அருமையாக இருக்குது. ஏற்கனவே நான் அதை யூடியூப்பில் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பிரபாஸ் படம் எல்லாமே நான் விரும்பி பார்ப்பேன். இந்த படம் கண்டிப்பாக நான் போவேன். ரொம்ப அருமையாக இருக்குது. டீசரு மாஸாக இருக்குது. கண்டிப்பாக நான் அந்த படம் ரிலீஸுக்கு நான் கண்டிப்பாக நான் போவேன். நல்லா கிராஃபிக்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு, நல்லாயிருக்கு, பிடிச்சிருக்கு. தியேட்டரில் பார்க்கும்போது இதோட இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஓல்டேஜ் பீப்புள் கொஞ்சம் நல்லா விரும்புவாங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ஓல்டேஜ் பீப்புள் தான் கொஞ்சம் ராமாயணம் மகாபாரதம்லாம் கொஞ்சம் விரும்பி பார்ப்பாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க படம் எடுத்துருக்கோம், அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமாக புரிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா கேட்ட வரைக்கும் அவங்க தான் நல்லா விரும்பி பார்க்குறவங்க. கொஞ்சம் அந்த பாட்டிங்க அங்கிள்ஸ் அவங்க வந்து நிறைய பேர் நல்லா விரும்பி பார்க்குறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த படம் நல்லா இருக்கும்னு தோணுது. நம்மள வயசு பசங்கள்லாம் அந்தளவுக்கு கொஞ்சம் விரும்புவாங்களான்னு தெரியல. பார்ப்போம், படம் வந்தால் நமக்கு தெரியும். சரிங்களா, அது எனக்கு தெரியல ப்ரோ. என்ன நம்மளுக்குமே தமிழ் படம் தான் பார்ப்போம், அதனால் பார்ப்போம். படம் நல்லா இருந்துச்சுன்னா அதையும் இது பண்ணுற மாதிரி தான். விஷுவல்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. தமிழ் படத்தில் இப்போ இந்த இங்கிலீஷ் படம் நார்னியா அந்த மாதிரி ஹாலிவுட் லெவலில் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹாலிவுட் லெவல் சொன்னாலே வெயிட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா சொதுக்கி விட்டுறாங்க. அது மாதிரி பண்ணுறேன்னு ட்ரை பண்ணி நல்லா இருந்தால் சந்தோஷம். அப்படி இல்லைனா தெரியல, எல்லாம் கலாச்சி விட்டுருவாங்க. ஏன்னா ரொம்ப ஃபேண்டசின்ற பேரில் பொம்மை படம் மாதிரி இருக்குது. தெரியல, நிறைய படம் அது மாதிரி ராமாயணம் அது மாதிரி பேஸ் பண்ணி இருக்குது. இது தெரில, நல்லா இருந்தால் ஓகே. இப்போது RRR கூட கிட்டத்தட்ட அந்த ராமர் அந்த ஒரு டைப்பில் எடுத்திருப்பாங்க கேரக்டரை. இது படமே அந்த மாதிரி இருந்தால் ஓகே, மக்கள் பார்க்குறவங்க பார்ப்பாங்க. ஆனால் எல்லாருமே வந்து இது போட்ட காசு எடுக்கிற மாதிரி எல்லாம் மக்கள் வந்து பார்ப்பாங்களான்னு தெரிஞ்சால் தெரில, டவுட்டு தான். தெரில பார்ப்போம். எல்லாம் மக்கள் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா வந்து பார்ப்போம். ஆனால் முன்னாடி தான் எதிர்பார்ப்புனா இல்லை. பாகுபலியோட கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ட்ரீசரை பார்த்துருக்கேன், எனக்கு அப்படி தோணுது. எல்லாத்துக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மூவி. பார்க்கலாம் ப்ரோ, கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. இது நான் மட்டும் இல்லை, எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. பிரபாஸ் படம் வேறு, ஆல்ரெடி பாகுபலியில் வேறு இதுவாயிருக்கு, ஹிட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது 3D அனிமேஷன்லாம் இருக்குது. நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. பிரபாஸ் சூப்பராக தான் இருக்காரு ஆளு, பார்த்தாவே தெரியுது. ராமாயணம்னா அது ஆல்ரெடி இந்த ராமாயணத்தை வச்சு படம் எடுக்கிறது தான் எல்லோரும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க, ராஜமௌலிலேருந்து எல்லாருமே. ஆனால் இவர் நடிச்சிட்டாரு, பார்க்கலாம், படம் வரட்டும். நல்லா இருந்தால் மக்கள் எல்லாம் ஏற்றுப்பாங்க, நல்லாயிருக்கும். அது இந்தமாரி காலகட்டத்துக்கு அவசியமாக இந்தமாரி படம்லாம் வந்தாகணும், கண்டிப்பாக நல்லாயிருக்கு. இல்லை அந்தமாரி பெரிய படம் கூட வரும்போது என்ன ஆகும் தெரியல, பட் ஓகே, நல்லாயிருக்கு. ஆனால் பாகுபலியே பார்த்தாச்சு. இந்த படத்துக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. டீசர்லாம் பார்க்கும்போதோ வந்தவொடனே வெயிட்டிங் தான். அவர் காம்படேட்டராக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும், விடலாம். அதெல்லாம் இல்லைண்ணா, எந்த படமாக தான் நம்ம பார்க்கலாம், இல்லை சப்போர்ட் பண்ணலாம் அவருக்கு. சம்திங் தெரியல ஆனால் பட்டு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டீசர் பார்த்த வரைக்கும் சூப்பராக இருக்குது, நல்லா தான் இருக்கும். எதிர்பார்க்குறேன், ஆ பணம் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக.